பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சி ரீலா ரியலா ஸ்கிரிப்டடா இல்ல நான் ஸ்கிரிப்டடா, இது கலாச்சாரத்தை சீரழிக்குதா இல்லையா, இதுக்கு டிஆர்பி வருதா இல்ல மொக்கையா போகுதா, இப்படி பல விஷயங்களை தாண்டி மக்கள் வந்து பிக் பாஸ் அப்படிங்கறது மேல ஏதோ ஒரு ஈர்ப்புல இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா, நம்ம அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல இருப்போம், மாமா மச்சா அக்கா தங்க தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள வாழ்வோம். பட் இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. சம்மந்தமே இல்லாம 100 நாள் ஒரு 15 பேர் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்னெல்லாம் விஷயம் நடக்கும், இந்த மாதிரி ஆட்கள் நம்ம வீட்லயும் இருக்காங்களே அப்படிங்கறத பார்க்கும்பொழுது நம்மளே அறியாம நம்ம அந்த நிகழ்ச்சியோட ஒன்றி போயிருக்கோம். இன்னைக்கு முக்கியமான நாள், பிக் பாஸ் சீசன் 2 உடைய ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. இந்த ஃபைனலிஸ்ட் வேற யாரும் இல்ல, தமிழ் பெண் அப்படின்னு நான் டைட்டில் ரிவீல் பண்ணிட்டேன், ரித்விகா அவங்க தான். இப்போ அவங்க ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, எதனால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள நுழையும் பொழுது எல்லாருமே வந்து பல்வேறு கனவுகளோட வந்திருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து சில பேருடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிருக்கு, இன்னும் சில பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாருமே பிக் பாஸ் சீசன் 2 உடைய வின்னர் யார் வரணும் அப்படின்னு கேட்டா யாஷிகா தான் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருந்திருப்போம். அது காரணம் என்னன்னா, வந்து யாஷிகா அவங்க என்ட்ரி ஆகும் போது அவங்கள நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செக்ஸ் பாமா, ஒரு செக்ஸ் ஐடலா, இந்த பொண்ணு என்னப்பா இருட்டறையில் முரட்டு குத்துல நடிச்ச பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் உள்ளுக்குள்ள அவங்க வந்து அவங்க பண்ண யதார்த்தமான விஷயங்கள், எமோஷனலா அவங்க இருந்தது. அதே போல ஒரு பொண்ணு அவங்க காதல சொன்னா இந்த சொசைட்டி எப்படி ஏத்துக்கும் அப்படின்னே தெரியாது. அது எல்லாத்தையும் தாண்டி மகத் கூட ஒரு சொசைட்டிக்காக ஒரு போலியான முகத்தோட எனக்கு யாஷிகா மேல காதல் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அவங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னது, 18 வயசுல பா என்ன ஒரு மெச்சூரிட்டியா இருக்காப்பா இந்த பொண்ணு அப்படின்னு ஃபீல் பண்ணது, இப்படி பல்வேறு விஷயங்களை பார்த்து நமக்கே தெரியாம யாஷிகா இந்த ஷோவோட வின்னரா வரணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைக்க ஆரம்பிச்சோம். இன்னும் சில பேர் பல வைல்ட் கெஸ் வேற பண்ணியிருப்போம். ஏன்னா போன சீசன்ல ஆரவ் மருத்துவ முத்தம், இந்த சீசன்ல யாஷிகா அவளும் இந்த மாதிரி சர்ச்சையில சிக்கின ஒரு பொண்ணு, போன சீசன்ல ஆரவ் ஓவியா காதல், இந்த தடவை யாஷிகா மகத் காதல், இப்படி பல விஷயங்களை ரிலேட் பண்ணி நம்மளே என்ன மைண்ட்ல வச்சிருப்போம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து யாஷிகா தான் இந்த சீசனுடைய வின்னரா இருப்பா அப்படிங்கிறது தான் நிறைய மக்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனா நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி நடக்கல, யாஷிகா வெளியனுப்பிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி மும்தாஜ் மேல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த நிகழ்ச்சி மூலமா நமக்கு வந்து ஒரு பல மடங்கு ஏறிச்சு அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் அவங்க ஃபேன்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க, அவங்கள மக்கள் செல்வி அப்படின்னே கூப்பிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப நேர்மையா மனசுல பட்டதை சட்டு சட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. போன பிக் பாஸ் சீசன்ல 3 பேர் இருந்தாங்க, ஸ்னேகன், கணேஷ் வெங்கட்ராமன், ஆரப், 3 பேருமே ஆண்கள். இந்த பிக் பாஸ்ல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது 4 பெண்கள். ஒரு பொண்ணு, ஒரு 2 பொண்ணு ஒரு இடத்துல இருந்தாலே 1 மணி நேரத்துல பிரச்சனை வந்துடும். பட் இந்த பிக் பாஸ் சீசன் 2ல 100 நாட்கள், அதுவும் வின்னர்ஸ்ல ஃபைனலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 4 பெண்கள், ஜனனி, ரித்விகா, விஜயலட்சுமி அண்ட் ஐஸ்வர்யா தத். ஸோ இப்போ இந்த 4 பேர்ல இந்த மக்கள் நிறைய பேர் வந்து யார் வின்னரா வரணும் அப்படின்னு கேட்டதுல வந்து 45% ஆஃப் த பீப்புள் ரித்விகா அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, 35% ஆஃப் த பீப்புள் ஐஸ்வர்யா அவங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஜனனிக்கு வந்து ரொம்பவே கம்மி தான், 15%, அண்ட் விஜயலட்சுமி அவங்களுக்கு 20%. இதில் நம்ம விஜயலட்சுமி விட்டுடுவோம், ஏன்னா அவங்க வைல்ட் கார்ட் ரவுண்டில் என்ட்ரி ஆனாங்க. மிச்சம் 3 பேர், ஏன்னா விஜய் வந்தப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்திருப்பாங்க, இது சார்ந்து என்ன நடக்குது வெளியில் என்ன போயிட்டுருக்கு எல்லா விஷயமே அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் இவங்க 3 பேர், தட் இஸ் ஜனனி, ஐஸ்வர்யா அண்ட் ரித்விகா, இவங்க 3 பேருமே 100 நாளாக இந்த வீட்டில் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்ன வந்து தமிழ் பொண்ணுக்கு விருது கொடுக்கறது, தமிழ் பொண்ணு தான் ஜெயிக்கணும், தமிழ் பொண்ணுங்களுக்குலாம் வந்து சினிமாவில் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ஹீரோயினா வரணும் அப்படின்னா கூட தமிழ் பேசினா அது கேவலம், தமிழ் பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே வாய்ப்பு இல்லை, பிக் பாஸ்ல கூட தமிழ் பெண்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா எப்படி, அதனால ஒரு தமிழ் பெண் தான் வரணும் அப்படின்னு நிறைய குரல் வந்தது. பட் இது தமிழ் பெண் இல்லை அப்படிங்கிறத தாண்டி நியாயமாக நேர்மையாக டாஸ்க் யாரு சரியா செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் விருது கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த த்ரூ அவுட் த கேம் ரித்விகாவுடைய கேம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சேஃபா விளையாடுறாங்க, ரொம்ப கிளவரா விளையாடுறாங்க, ரொம்ப ஒரு அதாவது எதுலையும் நம்ம சிக்கக்கூடாது அப்படின்னு விளையாடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி தான் அவங்க விளையாடிருக்காங்க. பட் ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்க, மனசில் இருக்கக்கூடியதை ரொம்ப எளிமையாக ஈஸியாக சொல்லக்கூடியவங்க. ஐஸ்வர்யாவுக்கும் சரி ரித்விகாக்கும் சரி ஈக்குவலான சமமான மக்கள் ஆதரவு இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் இந்த கேமோடைய வின்னர் யாஷிகா தான், பட் அவங்க இல்லாத பட்சத்தில் மக்கள் ரித்விகா அல்லது ஐஸ்வர்யா இவங்க 2 பேரில் ஒருத்தர்
தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதிகபட்ச வாக்குகளை வந்து ரித்விகாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த பிக் பாஸ் வின்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கா, இல்லை நீங்கள் இவங்க வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டி கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.